டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ அப்போ வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணி பே பண்ணி அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் 150 பே பண்ணணும். அதை எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் இதோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழேயும் கூட கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து வந்துடும். இதில் வந்து கீழே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நியூ யூசர் கொடுங்க. நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கன்னா நியூ யூசர் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட பேர் இன்சில் கொடுக்கணும். அதில் வந்து பாருங்கள் திரு திருமதி போன்றதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு போட்டுருக்குறாங்க. அது போல் வந்து இன்சில் போட்டுட்டு உங்கள் பேர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் எந்த வருஷம் வந்து நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படிங்கிறதும், அதே போல் வந்து எஸ்எஸ்சி எஜுகேஷன் போர்டு என்ன அப்படிங்கிறதும் வந்து செலக்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இமெயில் ஐடி, அந்த இமெயில் ஐடியை கன்ஃபர்மேஷனுக்காக மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். மொபைல் நம்பர், அதே போல் கன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பர், அதே மொபைல் நம்பர் வந்து மறுபடியும் நீங்கள் கொடுக்கணும். லாகின் ஐடி வந்து நீங்கள் டைப் பண்ணி ஷோ அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னா அது அவைலபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு லாகின் ஐடி கொடுத்து எந்த ஐடி வந்து அவைலபிள் இருக்கோ அந்த ஐடி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஐடி வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். அதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய் வந்து மறுபடியும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. அதுக்கடுத்து ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் நியூ யூசராக ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதனால் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் த கேண்டிடேட் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணின டீட்டெயில்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே அந்த 150 ருபீஸ் வந்து ஆன்லைன் மூலமாக பே பண்ணிட்டீங்க, அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் டீட்டெயில் வந்து கீழே இருக்கிற பேமெண்ட் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து எஸ்பிஐ மூலமாகவும் இந்தியன் பேங்க் மூலமாகவும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணனீங்க அப்படின்னா அந்த 150 ருபீஸ் வந்து எப்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க, எப்போ வந்து நியூ ரிஜிஸ்டர் கேண்டிடேட் பேமெண்ட் கேட்டகரியில் வந்து நியூ ரிஜிஸ்டர் கேண்டிடேட் போட்டு லாகின் ஐடி போட்டு கெட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 150 ருபீஸ் வந்து எப்போ நீங்கள் வந்து பே பண்ணுனீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் வந்து பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து லாகின் பேஜுக்கு போய்க்கோங்க. லாகின் பேஜ் போனதுக்கப்புறம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேரி பேஜ் ஓப்பனும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த ஐக்கான் இருக்குது. அந்த கரண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல வந்து கரண்ட்டாக வந்து என்னென்ன எக்ஸாம் வந்து இப்போ அவைலபிளில் இருக்குது, எப்போ எத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், எப்போ எக்ஸாமு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அப்ளை டு கிளிக் ஹேர் டு பேமெண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கடுத்து நீங்கள் இப்போ அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், அதை வந்து 100 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை கிளிக் ஹேர் டு பேமெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிங்க இல்லைங்களா, அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு கீழே இருக்கிற டெக்ஸ்ட் இமேஜை வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உங்களோட பேர், நீங்கள் வந்து ஆனா பெண்ணா, டேட் ஆஃப் பர்த், மதம், அதே போல் என்ன கேட்டகரி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் செகண்ட் இதை கிளிக் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற தகவல் எல்லாமே வந்து உண்மையான தகவலா, அதாவது வந்து
தப்பான தகவலாக இருந்ததுன்னா அவங்களோட விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். உண்மையான தகவலாக அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஐக்கான் இப்படி தான் இருக்கும், அடுத்த பேஜ் இப்படி தான் வரும். இந்த பேஜில் தான் நீங்கள் வந்து எல்லாமே டைப் பண்ணணும். அதாவது உங்கள் நேமு, உங்கள் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அப்பா பேர், அம்மா பேர், கல்யாணம் ஆயிருக்கா ஆகலையா, இதே போல் வந்து நீங்கள் பிறந்த இடம், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, அப்பா பிறந்த ஊர், அப்புறமேட்டு தாய்மொழி, அதுக்கப்புறம் வந்து நேஷ்னாலிட்டி என்ன, ரிலீஜியன் என்ன, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டி, என்ன வகுப்பு, அதில் வந்து என்ன ஜாதி, அந்த ஜான்ற அந்த ஜாதி சான்றிதழ் நீங்கள் வாங்கியிருப்பேன் இல்லைங்களா, அதில் இருக்கிற சர்டிஃபிகேஷன் நம்பர், அது எப்போ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அந்த இஷ்யூ டேட்டு, யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அது அதையும் வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி படித்த டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் மேல்நிலை பள்ளி ப்ளஸ் டூ படித்தது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து டிகிரி படிச்சுருக்கீங்கன்னா டிகிரி டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள், டிப்ளமோ படிச்சுருக்கீங்க டிப்ளமோ, எம்ஃபில், பிஹெச்டி, டாக்டர், டீச்சர்ஸு, இந்த மாதிரி நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இதில் நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சியை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்று மொழி அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் வந்து தமிழ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கணும். அது கீழே பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து உங்களோட டென்த்தில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா, டிசி வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா, அதில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பயின்று விட்டுற மொழி அப்படிங்கிறது, அது தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறது அதில் இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் அதில் போடணும். அதை வந்து நீங்கள் தமிழ்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி, அதாவது அந்த டிசியில் இருக்கிற அந்த டேட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். யார் வழங்கினாங்க, ஹெட்மாஸ்டர் வழங்கினாங்க அப்படின்னா ஹெட்மாஸ்டர் அப்படின்னு நீங்கள் அதில் டைப் பண்ணணும். சான்றிதழ் வழங்கிய அலுவலர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே அந்த இடத்துல ஹெட்மாஸ்டர் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் பயிற்றுவிட்டுற மொழி வந்து டிசியில் எப்படி இருக்கோ, அதாவது நீங்கள் என்ன மொழி வந்து நீங்கள் இது பண்ணுனீங்களோ அந்த டிசியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கேட்பாங்க. நியர்பை உங்களுக்கு என்ன சென்டர் இருக்கோ அந்த சென்டரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற நியர்பை சென்டர் என்ன அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன் சொல்லவும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எக்ஸாம் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த எக்ஸாமினேஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற உறுதிமொழியை வந்து நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே வந்து என்ன உறுதிமொழி வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷ் தமிழில் இருக்கும், நீங்கள் முழுசாக அதை படித்து முடிச்சுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கும் உங்களோட இமெயிலுக்கும் உங்களோட மொபைலுக்கு மட்டுமே வந்து அனுப்புவாங்க. மற்றபடி வந்து வேறு எதுக்காகவும் நீங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் வந்து உங்களோட மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வந்து கரெக்டாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஏர் டீட்டெயில்ஸ் வரும், எந்தெந்த ரிஜிஸ்டரேஷனை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது, அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஆகும். அது பேங்க் ட்ரான்சாக்ஷனில் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதே போல் ஆன்லைன் பேங்கிங் முதல் கொண்டு நீங்கள் வந்து இதை பே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியன் பேங்க் மூலமாகவும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் சலாம் எடுத்து இதை நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வரும், ட்ரான்சாக்ஷன் ஐடி வரும், அந்த ஐடியை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மெயில் ஐடிக்கும் உங்களோட மொபைல் நம்பருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிடுவாங்க. அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் வந்துடும். உங்கள் ஹால் டிக்கெட்டு, அதோட எக்ஸாம் எப்போ எழுதணும், என்ன ஏது டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜுக்கு வந்துட்டு லாகின் ஐடி கொடுத்து லாகின் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வந்து தவறாக இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். அதாவது வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ சிக்னேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்று, நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்காங்கிறது சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து ஃபோட்டோஸ் வந்து என்ன சைஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க, அந்த சைஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதே போல் வந்து சிக்னேச்சரை வந்து என்ன சைஸில் வந்து வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, அது மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். மற்றபடி வேறு சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அதை வந்து எடுத்துக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.